ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மக்கள் சேவை இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழ்நாடு அமைப்பு சாரா தொழிலாளர் நல புதிதாக கிக் ஒர்க்கர்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க அதாவது ஸ்விக்கி சொமோட்டோ போன்ற நிறுவனங்களில் நீங்கள் டெலிவரி பாயாக ஒர்க் பண்ணுறீங்கன்னா தாராளமாக இங்கே நலவாரியத்தில் அப்ளை பண்ணி உங்களுக்கான பெனிஃபிட்டை நீங்கள் வந்து பெற பாருங்க இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்தியோ வந்து பார்க்க போகிறோம் இந்தி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இல்லை இந்தி வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே இருபத்தேழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கி தான் தமிழக அரசு இந்த செய்தியை வந்து வெளியிட்டிருக்காங்க இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம முழுமையாக வந்து தொழிலாளர் நலனின் மிகுந்த அக்கறை கொண்ட சாரா தொழிலாளர்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர் அதன் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் உணவு விநியோகம் மின் வர்த்தக நிறுவனங்களால் மேற்கொள்ளப்படும் மளிகை உள்ளிட்ட அனைத்து வகை வணிக பொருட்களின் விநியோகங்கள் இணைய செயலி வழியாக வழங்கப்படும் வாடகை வாகன சேவைகள் மற்றும் இதர சேவைகள் தற்போது இணைய வழி கிக் முறையில் மேற்கொள்ளப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது உணவு விநியோகம் அதாவது ஃபுட் டெலிவரி பண்ணுறாங்க பாருங்கள் அவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதேமாரி வந்து பார்த்தா மளிகை பொருட்கள்லாம் வந்து டெலிவரி பண்ணுறாங்க பாருங்கள் நீங்களும் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் வாடகை வாகன சேவைகள் வழங்குகிறாங்க பாருங்கள் ஸோ அந்த வை பைக்கு அந்த ஃபோர் எல்லாம் வந்து பார்த்துட்டா ஸோ வாடகை சேவைக்கான வாகன வழங்குற நீங்களும் அப்ளை பண்ணலாம் யூபரில் ஒர்க் பண்ணுங்க அந்த மாதிரி பல்வேறு வகையான டெலிவரி பாயாக இருக்கீங்க தாளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இதர சேவைகளை வந்து கொடுத்துருக்காங்க இதிலே முழுக்க கிக் முறையில் வந்து பார்த்தா மேற்கொள்ளப்படுகிறது இந்நிலையில் தமிழ்நாடு முழுவதும் இணைய வழியே உணவு விநியோகம் உள்ளிட்ட சேவை பணியில் ஈடுபட்டுள்ள அமைப்பு சாரா கிக் தோளவரின் நலனை பாதுகாக்கும் வகையில் அவர்களுக்கென தனியே நலவாரியம் அமைக்கப்படும் என மாண்பு மிக தமிழ்நாடு முதல் அமைச்சர் அவர்களால் பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று சுதந்திர தின உரையில் அறிவிக்கப்பட்ட அறிவிப்பினங்க தமிழ்நாடு இணையம் சார்ந்த கிக் தொழில் நலவாரியம் வந்து பார்த்தேன் இப்போதைக்கு ஸோ புதிதாக நலவாரியம் தொற்று வித்து அரசாணை வந்து பிறப்பிச்சிருக்க வந்து செய்தியில் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இதுவும் கிடையாது புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பிளாட்ஃபார்ம் பேஸ்டு கிக் ஒர்க்கருக்கான வெல்ஃபேர் நலவாரியம் வந்து புதுசாக வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க நீங்கள் ஒரு கிக் ஒர்க்கராக இருக்கீங்கன்னா தாராளமாக நீங்கள் நலவாரியத்தில் அப்ளை பண்ணி தமிழக அரசு வழங்குகிற அதுக்கான பெனிஃபிட் மூலமாக நீங்கள் வந்து பைனான்சியலான்னு சொல்லியிருக்காங்க கிக் ஒர்க்கரை பொறுத்த வரைக்கும் ஸோ ஆன்லைன் மூலமாக ஒரு வழி செயலி மூலமாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க டெலிவரி பண்ணுறீங்க ஃபுட் டெலிவரி பண்ணுறீங்க ஏதாச்சும் டெலிவரி பண்ணுறீங்களா வந்து பார்த்தா ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தா டேக்ஸிலாம் என்ன முடியும் ஓட்டுவாங்க அவங்க கூட நீங்கள் இதுக்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஸோ அரசாணில் எங்களுக்கு தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க எந்தெந்த தோழர்கள் அப்ளை பண்ணலாம் இதை பற்றி ஸோ கண்டிப்பாக அரசாணம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இருந்தாலும் அஃபிஷியல் வெப்சைட் இன்னும் வராமல் இருக்குது அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்ததுக்கப்புறம் ஸோ யார் யார் எந்தெந்த தோழர்கள் அப்ளை பண்ணலாம் எந்த டெலிவரி பாய்ஸ் அப்ளை பண்ணலாம் அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து எந்தமான பெனிஃபிட் இருக்க போது

வெப்சைட் கொடுத்திருக்காங்க நார்மல் நலவாரியம் வெப்சைட் என்னன்னா டிஎன்யூ டபிள் பி டிஎன் கவர்மெண்ட் அந்த வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அதில் போயிட்டு நீங்க நார்மலாக எப்படி நலவாரியத்துக்கு அப்ளை பண்றாலோ சேம் அதே மாதிரி தான் இருந்தாலும் உங்களுக்கு நீங்க எந்த ஆப்ஷனில் போயிட்டு அப்ளை பண்ணா கிக் டப்யூன்னு இருக்கும் அந்த ஆப்ஷனை கொடுத்தா நீங்க பதிவு பண்ற மாதிரி இருக்கும் ஏன்னா பதினெட்டு விதமான நிலவாரியங்கள் இருக்கு நீங்க அதில் போயிட்டு கிக்னு இருக்குது பாருங்க கிக் டபிள்யூ அப்படின்ற வச்சு தான் நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் அதை ஞாபகம் வச்சு அதுக்கேற்ற மாதிரி நீங்க அப்ளை பண்ண பாருங்க அப்ளை பண்ண பொறுத்த வரைக்கும் நார்மல் எப்படி அப்ளை பண்ணாலும் சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கான ப்ராசஸ் வந்து இருக்க இருக்கப்போகுது ஓகே இதுதான் உங்களுக்கான வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட்ல போய் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதே உங்களுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்திருக்காங்க புதுசா அப்ளை பண்றது இளைமை வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க புதிய விண்ணப்ப பதிவு அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணவே போதுமானது இது உங்களுக்கான எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க என்னமா டாக்குமெண்ட்ஸ்லாம் டாக்குமெண்ட்ஸ் வேணும்னா உங்களுக்கான பணி சான்று கட்டாயம் வந்து தேவைப்படும் அதே மாதிரி அடையாள சர்டிபிகேட்டை பொறுத்த வரைக்கும் டிரைவிங் லைசன்ஸோ டிசி ஓட்டடியா ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் உங்களுக்கான ஸ்மார்ட் கார்டு கேட்டிருக்காங்க ரேஷன் கார்டு கேட்டிருக்காங்க பேங்க் புக் கேட்டிருக்காங்க ஆதார் கார்டு வந்து கேட்டிருக்காங்க அதேமாரி நீங்கள் நாமினே யாரோ போட போகிறோம் உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும் ஓகே இந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்தாவே நீங்களே ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க ஜஸ்ட் இதில் போய் உங்களுக்கான மொபைல் நம்பர் கொடுத்து உள்ளுடன் கொடுத்தினாவே ஓடிபி வந்தும் ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் ஆதார் கார்டு கேட்கும் ஆதார் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் ஆதாரில் பதிவு பண்ணிருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகும் அந்த ஓடிபி நீங்கள் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் சுமிதிக்கு இன்ஃபர்மேஷன் உங்கள் நேம் என்ன டேட் ஆஃப் பர்த் என்ன என்னமான கம்யூனிட்டி அதை எல்லாமே ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணுங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்னமான நிலவாரத்தில் வரீங்கன்றத கிக் ஒர்க்கர் ஆப்ஷன் வந்து கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்பப்போ அதுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்கும் அதுக்கப்புறம் மெடியல்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்குமே எல்லாமே ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக லைவாக வந்து பார்த்தா நீங்கள் வெப்கான ஃபோட்டோ எடுத்து சப்மிட் பண்ணதுக்கப்புறம் சம்பந்தப்பட்ட விஓ ஆரக்ட்டு உங்களுக்கான அப்ளிகேஷன் போயிடும் அவங்க அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் நல்ல வாரி ஆஃபீஸுக்கு போய்டும் அவங்க ஃபைனலாக அப்ரூவ் கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கான கார்டை நீங்கள் ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணி உங்களுக்கான கார்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்

போ நன்றி வணக்கம்